ஆஃப்டர்நூன் அதாவது மதியத்துக்கு மேலே ஈவினிங் அதாவது சாயந்தரம் இரவெல்லாம் வர்றதுலையே நைட்டு அதெல்லாம் ராத்திரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நவராத்திரி அப்படின்னா ஒன்பது ராத்திரிகள் அதுதான் நவராத்திரியோட மீனிங் ஸோ நவராத்திரியை நம்ம எவ்வளோ நாள் செலிப்ரேட் பண்ணுவோம்னா நார்மலாக தீபாளி பொங்கல் மாதிரி ஒரு நாள் நாலு நாள் அந்த எல்லாம் இல்லை நவராத்திரி நம்ம நைன் டேஸ் அதாவது ஒன்பது நாட்கள் செலிப்ரேட் பண்ணுவோம் ஸோ இந்த நவராத்திரியோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கொழு வைக்கிறது தான் நிறைய கொழு வந்துட்டு நம்ம ஒத்தப்படையில் தான் எப்பயுமே வைப்போம் அதாவது ஒத்தப்படை அப்படின்னா எப்படி சொல்கிறது மூணு அஞ்சு ஒன்பது அந்த மாதிரி இதில் தான் வைப்போம் நவராத்திரினால் நவ அப்படின்னா ஒன்பதுன்னு சொன்னேன் இல்லையா ஸோ அதனால் பேசிக்காக நவ நவராத்திரிக்கு எவ்வளோ படிகள் வைக்கணும் அப்படின்னா ஒன்பது படிகள் ஸோ அந்த ஒன்பது படிகளில் என்னென்ன வைக்கணும்னோ நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நவராத்திரியை நம்ம எதுக்கு கொண்டாடுறோம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் நவராத்திரியை நம்ம யா எந்த சாமிக்காக கும்பிடுறோன்னு உங்களுக்கு எல்லாம் ஒரு டவுட் இருக்கும் என்ன சாமிக்காக அப்படின்னா அம்பிகை அம்பிகை சாமிக்காக தான் நாம் இந்த நவராத்திரியை கொண்டாடுறோம் ஏன் நம்ம நவராத்திரி ஒன்பது நாட்கள் கொண்டாடுறோம் அப்படின்னா லக்ஷ்மி சக்தி லக்ஷ்மி சரஸ்வதி இந்த மூணு சாமிகளும் ஒன்பது நாள் தவம் இருந்து ஒரு கொடிய மகிஷாசுரன் அவரை வந்துட்டு ஒன்பது நாட்கள் இவங்க மூணு பேரும் தவம் இருந்து கொன்றாங்க அதுவும் மூணு பேராக போய் தவ மூணு பேராக கொண் சண்டை போடல ஒரே ரூபத்தில் அவங்க மூணு பேரும் போய் அந்த ஆசுரனை கொன்றாங்க அதுதான் அம்பிகை அப்படிங்கிற ரூபம் சக்தி சக்தி லக்ஷ்மி சரஸ்வதி இவங்க மூணு பேரும் தான் ஒன்னா சேர்ந்து அம்பிகை ரூபத்தில் போய் அந்த மகிஷாசுரன் அவரை கொண்டிருக்காங்க அந்த பத் பத்தாவது நாள் அதாவது டென்த் டே நயன் ஒரு ஒன்பது நாள் அவங்க தவம் இருந்தாங்க பத்தாவது நாள் தான் நம்ம விஜயதஷ்மி அப்படிங்கிறதவ கொண்டாடுறோம் அதான் அப்புறம் நவராத்திரி அந்த ஒன்பது நாள் தவம் இருக்கிறாங்க இல்லையா அதுதான் நவராத்திரி ஸோ இப்போ உங்களுக்கு நவராத்திரி நான் என்னென்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்துட்டு மூணு சாமிக்காக நம்ம கொண்டாடுறோன்னு நான் சொல்லியிருந்தேன் யார் யார் சக்தி லக்ஷ்மி சரஸ்வதி ஸோ ஃபஸ்ட்டு மூணு நாள் நம்ம சக்தியை கொண்டாடுவோம் சக்தினா வீரன் ஸோ சக்தி தேவியை நம்ம கொண்டா அவங்கள வழிபட்டு அந்த மூணு நாளை நம்ம கொண்டாடுவோம் அடுத்த மூணு நாளில் லக்ஷ்மி செல்வத்தின் நரசின்னு கூட அவங்கள சொல்லலாம் ஸோ அவங்க அவங்க தான் நம்மளுக்கு பணம் அதெல்லாம் நம்மளுக்கு தருவாங்க அவங்களையும் நம்ம அடுத்த மூணாவது நாள் அதாவது நாலு அஞ்சு ஆறாம் நாள் இந்த மூணு நாளில் நாம் அடுத்து லக்ஷ்மியை வழிபட்டு கொண்டாடுவோம் அடுத்தது நம்ம சரஸ்வதி சரஸ்வதியில் நம்ம என்னென்ன மூணு நாட்கள்னால் ஏழாம் நாள் எட்டாம் நாள் ஒன்பதாம் நாள் கடைசி மூணு தான் நம்ம சரஸ்வதிக்கு கும்பிடுவோம் சரஸ்வதி அப்படிங்கிறது கல்வி இந்த மூணு அதாவது வீரம் செல்வம் கல்வி இது மூணும் சேர்ந்து அடங்குனது தான் இந்த உலகம் இந்த உலகமாக இருக்கட்டும் நம்ம வாழ்க்கையா இருக்கட்டும் ரெண்டுக்குமே இது மூணு ரொம்ப முக்கியம் இந்த மூணு யார் ரொம்ப அறிஞ்சிருக்காங்களோ அவங்க தான் இந்த உலகத்துல ஒரு மனுஷனாக முடியும் ஸோ அது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அடுத்தது கொலு எப்படி ரொம்ப நம்ம கிட்ஸுக்கு நாம்பெல்லாம் இருக்கோல்ல நம்ம நாம்பெல்லாம் கிட்ஸ் ஸோ நம்மளுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நவராத்திரி ஏன் பிடிக்குங்கிற டாப்பிக்கே இப்போ தான் வரும் கொலு கொலுனா பொம்மைகள் வீட்டில் அழகாக பொம்மைகள் அடுக்குவோம் இந்த ஸோ இப்போது நவராத்திரியை நம்ம ஒன்பது படிகள் வச்சு தான் செலிப்ரேட் பண்ணுவோம் நாங்கள் இந்த வருஷம்தான் புதுசு அதனால நாங்கள் வெறும் மூணு படிகள் வச்சு மட்டும் இந்த டைம் பண்ணியிருக்கோம் மூணு புல் செடி கொடி ஆகிய பலவற்று அதாவது கிராஸ் ஆகட்டும் இல்லை ட்ரீஸ் கிளைம்பர்ஸ் க்ரீப்பர்ஸ் அதெல்லாம் அதுக்கு ஒரே ஒரு சென்ஸ் தான் இருக்குது பட் அதுவும் லிவிங் திங்ஸ் தான் ஸோ அதுக்கு ஒரே ஒரு சென்ஸ் இருக்கிறனால நம்ம ஃபஸ்ட்டு படியில் வைக்கிறோம் செகண்ட் படியில் நம்ம எந்த பாண்டி பொம்மைங்க வைப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இரு அறிவுகள் பாண்டி பொம்மைங்க வைப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இரு அறிவுகள் உள்ள உயிரினங்கள் இரு அறிவுகள்னா டூ சென்ஸ் ரெண்டே ரெண்டு சென்ஸ் ஸோ சென்ஸ் ஆர்கன்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு ஸோ அதில் ரெண்டே ரெண்டு அறிவு உள்ள விலங்குகளாகட்டும் மனிதர் சாரி விலங்குகளாகட்டும் பறவைகளாகட்டும் இரண்டாம் அறிவில் உயிரினங்கள் என்ன வைக்க போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னா சங்கு அந்த மாதிரியான பொம்மைகள்லாம் நம்ம வைக்கலாம் அதெல்லாம் இரண்டாம் அறிவு உள்ளது அடுத்தது மூன்றாம் படி மூன்றாம் படியில் மூணு அறிவு உள்ள உயிர் அதாவது மூணு சென்ஸ் உள்ள உயிரினங்கள் அது என்னென்ன ஈ எறும்பு அந்த மாதிரியான சில இன்செக்ட்ஸ் சில இன்செக்ட்ஸ் அனிமல்ஸ் எல்லாம் அடுத்தது நான்காம் படி நான்காம் படியில் நாலு அறிவு உள்ள விலங்குகள் இல்லை உயிரினங்கள் நாலு உள்ள ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நாலாம் படியில் வைக்கக்கூடிய பொம்மைக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா நண்டு வண்டு ஆகியவற்று பொம்மைகளை நம்ம வைக்கலாம் அந்த பொம்மைகள் நம்ம வைக்கலாம் அடுத்தது ஃபிஃப்த் ஃபிஃப்த்தை படிச்சுருக்கிறேன் அதுக்கு வந்து நம்ம என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரங்குகள் ஆகட்டும் பறவைகள் விலங்குகள் எல்லாமே நாம் அந்த அறிவில் வைக்கலாம் அந்த படியில் வைக்கலாம் அடுத்தது ஆறாம் படி நாம் மனிதர்கள் நம்மளோட பொம்மைகளை தான் அங்கே வைப்போம் படும் அதாவது கல்யாண நிகழ்ச்சி நிச்சயதார்த்த நிகழ்ச்சி அந்த மாதிரியான சில சில அழகான பொம்மைகள் அப்புறம் போலீஸ் டாக்டர் அந்த மாதிரி பொம்மைகளும் செதுக்குவாங்க அதை கூட நீங்கள் வைக்கலாம் அடுத்தது ஏழாம் படியில் நம்ம என்ன வைப்போம்னா மிக ஒரு ஸ்டார் மாதிரி நம்ம லைஃப்பில் வந்தவங்க நம்ம லைஃப்னா நாட் ஓன்லி நம்ம லைஃப் ஒரு இந்தியாவாக இருக்கட்டும் வேர்ல்டாக இருக்கட்டும் அவங்கள மாதிரி அவங்கள மாதிரின்னா ஆக்ட்ரஸ் கிடையாது நம்மளுக்கெல்லாம் ஹெல்ப் அல்ல சித்த சித்தர்கள் மகான்கள் காந்திஜி நேதாஜி அம்பேத்கர் அவங்களெல்லாம் நம்ம அந்த இடத்துல வைக்கலாம் அடுத்து எட்டாம் படியில் நம்ம யாரெல்லாம் வைப்போம்னு கேட்டிங்கன்னா சூரிய பகவான் சந்திர பகவான் தேவர்கள் அவங்களெல்லாம் நம்ம வச்சு வழிபடுவோம் அடுத்தது ஒன்பதாம் படியில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சவங்க கடவுள் அதாவது சிவனாக இருக்கட்டும் பார்வதி நம்ம என்ன கடவுள் வழிபடுறோமோ பிளஸ் சக்தி லக்ஷ்மி சரஸ்வதி இந்த தேவிகள் இவங்களெல்லாம் நம்ம நம்ம படி ஒன்பதாம் படியில் வைப்போம் இந்த ஆர்டர்ல தான் நாம் நம்மளோட கொழுபம்மைங்களை வைப்போம் இது எதுக்காக வைக்கிறோம் இந்த இந்த மாதிரி எப்படி ஆர்டர்ல ஏன் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் கேட்டீங்கன்னா நம்ம வாழ்க்கையோட படிகளை தான் இந்த படி சொல்லுது இப்போ டே ஒன்ல என்னன்னா நம்ம எந்த சாமிக்கு என்னன்னா வைக்கிறோம் அப்படிங்கிறது மூணு நாள் நம்ம யார் சொன்னோம் சக்தி தேவியை சொன்னோம் சக்தி தேவில அதுல எந்த தேவியை நம்ம வழிபட போறோம் உமா மகேஸ்வரி ஸோ இந்த உமா மகேஸ்வரிக்கு நம்ம என்னென்னலாம் படைக்கணும் நான் இப்போ சொல்கிறேன் இந்த நெய் அதோட மீனிங் என்னென்னு உங்ககிட்ட சொல்லிடுறேன் நெய்வேத்தியம் அப்படின்னா இந்த கொலு பொம்மைகள்ல நம்ம வைக்கிறோம் ஒன்றாம் படி இரண்டாம் படி டு ஒன்பதாம் படி அந்த மாதிரியெல்லாம் வைக்கிறோம் இல்லையா ஸோ அதுக்கெல்லாம் பிரசாதம் அதாவது அந்த பொம்மைங்களுக்கெல்லாம் உணவு சாமிக்கு உணவு மாதிரி தான் வைத்தியம்ல ஃபர்ஸ்ட் இந்த உமா மகேஸ்வரி இருக்காங்களே அவங்களுக்கு நம்ம என்ன வைக்க போறோம்னா வகைகள்ல வாழைப்பழம் வைக்க போறோம் அண்ட் உணவு வகைகள்ல வெண்பொங்கல் வைக்கணும் நம்ம வைக்கணும் அப்புறம் நம்ம பயன்படுத்தக்கூடிய நிறம் பச்சை நிறம் அதாவது இப்ப நீங்க யாருக்காவது இந்த மாதிரி தான் நம்ம டே ஒன்னை ஃபாலோ பண்ண போகிறோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ நம்ம